கிறிஸ்துவின் திருஹிருதய வரலாறு. திருஹிருதய ஆண்டவரின் பக்தி உலகெங்கும் பரவ எல்லா நாடுகளிலும் திருஹிருதய ஆண்டவரை போற்றும் ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரி கடற்கரை அருகே அமைந்துள்ள ஆலயம் 1902 துவக்கப்பட்டது. 1907 கட்டி முடிக்கப்பட்ட இந்த ஆலயம் டிசம்பர் 17 பேராயர் காண்டி அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த தேவாலயத்தின் நூற்றாண்டு விழா 2028-2029 வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 2011 பெசிலிக்கா எனப்படும் பேராலய அந்தஸ்து போப்பாண்டவரால் வழங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள 20 பெசிலிக்காக்களில் இந்த தேவாலயமும் ஒன்று. தூய்மையை குறிக்கும் வெண்மை நிறமும் அன்பை குறிக்கும் சிவப்பு நிறமும் உட்புற வெளிப்புற வண்ணங்களாக அமைய எழுப்பப்பட்டது இந்த பிரம்மாண்டமான தேவாலயம். பிரெஞ்சு கட்டடக்கலையை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. உறுதியான 24 தூண்கள் இக்கோயிலை தாங்கி நிற்கின்றன. முன் வாயிலில் எனது பெயர் என்றென்று போற்றுமாறு இந்த கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் இருக்கும் என்று பொறிக்கப்படும் திருவிளிய வாசகமும் லெத்தின் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது. திருஹிருதய பக்தியை கொண்ட 28 புனிதர்களின் உருவங்கள் கண்ணாடி ஓவியங்களாகவும் திருவிவிலயத்தின் புதிய ஏற்பாட்டை எழுதிய 4 நற்செய்தியாளர்களின் உருவ சிலைகளும் கோவிலில் அமைந்துள்ளது. பீடத்தில் நடுநாயகமாக நிறுவப்பட்டுள்ள இயேசுவின் சிலை கருணையின் உருவமாக கைகளை விரித்து காத்து இருக்கிறது. இயேசுவின் உருவ சிலை அமைந்துள்ள கேபி புதுவை ரயில் நிலையத்தை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு உகந்த நாளாக முதல் வெள்ளிக்கிழமை அன்று இங்கு சிறப்பு திருப்பலைகள் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழிந்து நோய்களுக்கு விசேஷ ஜெபங்களும் ஆசீர்வாதமும் நடக்கின்றன. ஜூன் மாதத்தில் இங்கு திருவிழா வெகு சிறப்பாக நடக்கிறது. அப்போது திரள் திரளாக வந்து பக்தர்கள் கலந்து கொண்டு ஆசிரை பெற்று செல்கின்றார்கள். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை கழுவி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சிறி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவர்களிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஒன்றாவதாக, பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 துளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, என் இதயத்தை தேவரீருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே என் இரட்சணியமாயிரும். மாசம் நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 துளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திரியிருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரியிருதயமே என் சிநேகமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, என் இதயத்தை தேவரீருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும். மரியாயின் மாசற்ற திரியிருதயமே என் இரட்சணியமாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த பத்து மணி துளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திரியிருதயமே என் சிநேகமாயிரும். 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 இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, என் இதயத்தை தேவரீருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும். மரியாயின் மாசற்ற திரியிருதயமே என் இரட்சணியமாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இந்த பத்து மணி துளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திரியிருதயமே என் சிநேகமாயிரும். 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 இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, என் இதயத்தை தேவரீருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும். மரியாயின் மாசற்ற திரியிருதயமே என் இரட்சணியமாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமலாண்மை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் இந்த பத்து மணி துளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திரியிருதயமே என் சிநேகமாயிரும். 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 இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, என் இதயத்தை தேவரீருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும். மரியாயின் மாசற்ற திரியிருதயமே என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரியிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரியிருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரியிருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரியிருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே இரக்கமாயிரும். திரியிருதயத்தின் சிநேகிதரான புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரியிருதயமே உமது ராட்சியம் வருக, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜபம் தபம் அனுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வரவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம். இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு
தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பச்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருஇருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறு எங்களில் எவனாவது உமது திருஇருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திருஇருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், ஊனமுற்றோர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கிற தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பச்சத்தோடு நேசித்தீரே, இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். சீரிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். இயேசுவின் திருஇருதய நவநாள் ஜபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவருடைய திரு இருதயத்தினில் அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப்போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஒன்று கோள் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். விண்ணிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணிலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.